ஹே காய், வெல்கம் டு கிரேசி எக்ஸிபியூஸ். இந்த வீடியோவில் நம்ம வேறு லெவலில் தல்கோனா காஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 4 ஸ்பூன் சுகர் எடுத்தாச்சு. நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க இங்கே தல்கோனா காஃபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான், சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கேன். அந்த சுகர் எடுத்து அரைச்சி வச்சிட்டேன் தனியாக, சுகர் பவுட்ரு மாதிரி. ஸோ அடுத்து 3 ஸ்பூன் காஃபி தூள், வந்து 3 ஸ்பூன் காஃபி தூள் எடுத்து வச்சிட்டேன். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்த வரைக்கும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சுகர் எடுத்து அதை காஃபி தூள் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. நம்மள்கிட்ட பிளெண்டரும் இல்லை. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் எனக்கு இந்த வீடியோ செய்கிறதுக்கு, அதை பின்னாடி படுத்து தூங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சரியாக வீடியோவில் தெரியுதான்னு தெரில. ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு கடைசியில் நல்லா சார் தூங்குறாப்பில். இப்போது காஃபி தூள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் போட்டிருக்கேன். ஸோ பிளெண்டர் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் வீடியோவில் போட்டிருந்தாங்க. ஸோ காஃபி தூள் ஃபஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து சுகருக்கு பதிலாக சுகர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் அரைச்சி வச்சுருந்த சுகர் பவுடரை ஃபுல்லாகவே அந்த காஃபி இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணும். ஸோ அது வந்து எப்படி வரணும்னா, க்ரீமியாக வரணும். ஸோ பார்க்கும் போதே தெரியுது அது க்ரீமியாக வரலை அப்படின்னு. அதுக்கு மேலே ட்ரை பண்ணவும் முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கோல்டு மில்க் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் போட்டாச்சு. கிளாஸில் போட்டுட்டு இப்போ எடுத்து அந்த க்ரீமை மேலே அப்ளை பண்ணலான்னு பார்த்தா க்ரீம் நேராக உள்ளே போகுது பாலுக்குள்ளே. ரைட்டு, தெரிஞ்சு போச்சு. எல்லா பொருளையும் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு தெரிஞ்சிச்சு. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரி இதை நம்ம ஒரு புது டிஷ்ஷாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்தாச்சே என்ன பண்ணுறது, சரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணால் ஏதோ புது விதமான ஒரு காஃபியாக வந்துச்சு. சரி இதுக்கு நம்மளே ஒரு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் காஃபி அப்படின்னு ஒரு பேர் வச்சாச்சு. அதை மிக்ஸ் பண்ணும்போது அடாடாடாடா என்ன ஒரு டேஸ்ட்டு, பார்த்துருக்கணும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே ஆட் பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணால் அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு, அதை சொல்கிறதுக்கு ஒரு வேர்ட்ஸே கிடையாது, வேறு லெவலில் இருந்தது தானோ. ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக அவங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் நான் பண்ண தப்பு என்னென்னா, ரெண்டு தப்பு பண்ணேன். ஒன்று, காஃபி தூள் வந்து இது வந்து வடிகட்டுற டைப்பு. ஸோ அதையும் நான் ஒன்றும் பண்ணும்போது அரைச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ரெடியாக மிக்ஸ் பண்ண ரெடிமிக்ஸ் காஃபி தூள் நான் எடுத்துருக்கணும், எடுக்கல. ஒன்று, சுகர் வந்து பவுட்ரு பண்ணது அது அடுத்த தப்பு. ஸோ லாஸ்ட்டாக அப்படி தான் இருந்துச்சு. ஸோ குடிக்க கொஞ்சம் கன்றாவியாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, போட்டாச்சு வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ குடித்தாச்சு. இனிமேட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு எந்த ஒரு குக்கிங்கும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆன டிஷ்ஷு. ஸோ இதுக்கப்புறம் ஒழுங்காக பண்ணுவோம், டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ குவாரண்டைன் இது ஒழுங்காக யூஸ் பண்ணலாம். இதுமாரி ஏதாவது ஃபன்னியான வீடியோஸ்லாம் அவங்க மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.